ஆண்டவரும் ரட்சகருமாக யேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்த உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவைப்பிள்ளையிலே புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அலை இன்றைக்கு கூட கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன மார்க் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துக்குடன் வாசிக்க கேட்போம் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்து மூன்று நாள் சாப்பிடாமல் ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள் பாருங்க சொல்றாரு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இங்க திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க அவர்கள் சாப்பிடுறதற்கு ஒன்றும் இல்லை ஏற்கனவே மூன்று நாள் ஆகிவிட்டது ஆண்டு அப்படியே அனுப்ப மனசு இல்லாம இங்க அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் நாம தெய்வப்பிள்ளையிலே இன்று உங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் எங்க தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கனாக்கா மூன்று நாள் சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க பட்டினியாக இருக்கிறாங்க அதை அறிந்த உடனே அவர் மனசு தாங்கலை என்ன சொல்றா மூன்றாவது வசந்தம் கூட நான் வாசிக்க கேட்போம் இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து இருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியா வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் பாருங்க ஏன் இவர்கள் தூரத்திலிருந்து வந்திருக்காங்க நான் அப்படியே பட்டினியாக அனுப்பினேன்னா போற வழியில் சோர்ந்து போவாங்களே அன்றைய மனசு எவ்வளோ கரிசனை உள்ள மனசு தான் பாருங்கள் பாருங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் அன்னைக்கு அந்த இருந்த ஜனங்க மேலே ஆண்டவர் பரிதாபிப்பாரா உங்களுக்காக அவர் பரிதாபிக்காமல் இருப்பாரா எந்த காரியத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க உடல் வேலை இல்லையா படிப்பு இல்லையா அல்லது பிள்ளை இல்லையா திருமணம் நடக்கலையா இன்னும் நீங்கள் வீடு கட்டலையா எது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது அவர் உங்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அலே லூயா அதே நான்காவது வசந்தம் கூட நம்ம வாசிக்க கேட்போம் அதற்கு அவருடைய சீஷர்கள் இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள் புத்தி மனுஷ புத்தி ஆண்டவரை என்ன ஆண்டவரை நீங்க பேசுறீங்க இந்த வனாந்தரத்துல இவ்வளவு ஜனத்துக்கு எப்படி அப்பங்களை கொடுக்க முடியும் அப்படி கொடுத்து அவங்களை திருப்தியாக்க முடியுமா ஆண்டவர் கேட்பார் இடத்துல எத்தனை அப்பங்கள் இருக்கு அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்வாரு அங்கே ஏழு அப்பங்கள் இருக்கும் ஏழு அப்பங்களை கொடுத்த உடனே ஆண்டர் என்ன தர்மை செய்கிறாரு சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசந்த வாசிக்க கேட்போம் அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளை இட்டு அந்த ஏழு அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார் அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் பாருங்கள் அந்த ஏழு அப்பங்களை அவரை பிட்டு அரை ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்தார்னா அதை ஆசீர்வதிக்கிறாரு அதை பகிர்ந்து கொடுக்க சொல்லும்போது ஆயிரம் ஆயிரங்களாக பெருகுகிறது தேப்பில் இருந்தது ஏழு அப்பதான் நடந்தது என்ன தெரியுமா அங்கே சாப்பிட்டாரு மாத்திரம் நாலாயிரம் பேரான் அது மாத்திரம் இல்லாம அங்க ஏழு கூடைகள் நிறைய மீதியான துணிக்கைகள் எடுத்தாங்களே அது மாத்திரம் இல்லாம அங்க சிறு மீன்கள் இருந்தது அந்த மீன்களையும் அவர் எடுத்து ஆசிரியத்தை கொடுக்கிறாரு ஆயிரங்களா பெருகுகிறது இது இந்த வண்ணாந்திரத்துல திருப்தி ஆக்க கூடுமா அப்படின்னு சீஷனுங்க கேட்டாங்க இருந்த ஏழு அப்பத்த சில சில மீன்களை அவர் ஆசிரித்து ஆயிரங்களா திருப்தி திருப்தியாக்க முடியனா உங்க வாழ்க்கையில எது ஒன்றும் இல்லாம இருக்கு எது இல்லாம இருக்கு தேவைப்பள்ளையில எதில் நீங்கள் குறைப்பட்டு காணப்படுகிறீங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பானனால் உங்களை திருப்தியாக நடத்துவார் அவர் வழியில் சோர்ந்து போவார்களே நினச்சி அவங்கள சாப்பிட்டு வச்சு திருப்தியாக அனுப்பார்னா உங்களை கைவிட்டுவாரா ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் கண்களை நம்ம வைக்கலாம் அன்பு தகப்பனே மக்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஒரு அண்டுவரே இந்த வண்ணாந்திரத்தில் இவ்வளோ எப்படி திருப்தி ஆக்கக்கூடன்னு சீசர்கள் பயந்தாங்கப்பா கேள்வி கேட்டாங்கப்பா ஆனால் நீ வண்ணாந்திரத்தில் இருந்த ஏழப்பத்து கொண்டு ஆயிரங்களை பெருக பண்ணுவீங்கன்னா அன்றுவரே இப்பொழுது கூட யார் யார் எது இல்லாமல் குறைவோடு காணப்படுகிறாங்களோ அண்டுவரே தரித்திரத்தோடு வறுமையோடு கடன் பிரச்சனையோடு அன்றவரே இந்த காரியம் இந்த நன்மை இல்லைன்னு கலங்கி கொண்டு இருப்பாங்கன்னா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இவளை ஆசீர்வதிக்க முடியா ஜோ இதில் ஆசீர்வதிங்க ஆண்டவரை இவள் ஆசீர்வதிங்கப்பா இவளை திருப்தியாக அனுப்ப முடியாது நினச்சபிக்கிற இவர்களுக்காக நீ பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா உலகம் இவங்களுக்காக பரிதபிக்கிறதே இல்லையோ நீங்கள் பரிதபிக்கிற ஆண்டவராக இருக்கிறீ இந்த நாளில் இவள் ஆசிரியத்துக்கு கனப்படுத்தும் குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து பாதுகாத்து நடத்தும் இயேசுவின் முளைச்ச மக்களும் பிதாவே ஆமே அவருக்கு குறைவுகள் நிறைவாக்குவார் தைரியம் அப்போங்க காட் பிளெஸ்